இனி விருதுநக நேயர்களுக்கு ஆனந்திபான அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி அடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடலாம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து ரெண்டு நாள் நல்ல நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெயிலில் வைக்க வேண்டாம், நிழல்லையே நல்லா காஞ்சிருக்கு. அது கூட தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம், துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கோம், உளுந்தம்பருப்பு அரை டம்ளர் எடுத்துருக்கோம், வத்தல் ஒரு எட்டு வத்தல் எடுத்து வச்சுருக்கோம், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், உப்பு தேவையான அளவு, அதோட கூட வெள்ளை எள் சேர்த்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அந்த எள் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இதை சேர்த்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடாயில் வரதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன செய்யணும்னா, இந்த ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடலைப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா செவக்க நம்ம வறுக்கணும். இப்படி ஒன்றொன்னையும் வறுத்து எடுத்துக்கோ. மூணையும் எடுத்துட்டு கடைசியில் வத்தலை தனியாக போட்டு வறுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை இதில் போட்டு ரெண்டு பரட்டு பரட்டினா போதும். அந்த சட்டியோட சூடுக்கே இது வந்து சரியாக போயிடும். அது எதுக்காகனா, கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா வண்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கருவேப்பிலையும் லேஸாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இப்போ ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா அந்த செவக்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கதே தெரியும். பருப்பு எல்லாம் வறுத்துட்டோம், வத்தலும் வறுத்துட்டோம், உப்பு பெருங்காயம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் போட்டு நல்லா அந்த மாதிரி பிறக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா அந்த சத்தம் கேட்கும். இந்த மாதிரி இந்த சத்தமே தெரியும் நம்மளுக்கு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பை முதல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இதை ஒரு ரவுண்ட் அரைச்சிட்டு அடுத்து கருவேப்பிலையை தனியாக போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே இதில் போட்டுடலாம். நல்லா பவுடராக அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தனியாக கருவேப்பிலை தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம். இது ஒன்றும் இல்லை, பெரிய ஜாராக இருந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போட்டே நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எள் சேர்த்துருக்கோம், எள் சேர்த்துருக்கோம். எப்பவும் சேர்க்குற மாதிரியே கருவேப்பிலை பொடி அடிச்சுட்டு இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறது நம்ம எள் சேர்த்துருக்கோம். எள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து எள் வந்து ஃபைபர், இன்னும் அயன், அதோட கூட ப்ரோட்டீன் கூட. இது வந்து நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, லேடிஸ்க்கு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த எள் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எள் சேர்த்த கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை என்ன செய்யணும்னா, இனிமேல் ஒரு டப்பாவில் தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக தயார் பண்ண வேண்டாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டோம்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வச்சுக்கணும். அந்த ஸ்பூனை வந்து இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சத்தான ஒரு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்தலாம் சாதத்தில் சாப்பிட்றதுக்கு. ஸோ எள் சேர்த்த கருகப்பிலை பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.